பகலவன் தொலைக்காட்சி இனி அவர்களுக்கு வணக்கம். பிரியமானவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கும் அனைவருக்கும் உங்களவர்களுக்கும் விசேட விதமாக நல்ல நாளாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக செவிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாள் நம்முடைய இறை சிந்தனையை தியானிக்க முகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய சிந்தனைகளை பதிய வைத்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்திக்கு செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்திக்கு நீங்கள் செவி கொடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் வசனங்கள் 43 தொடக்கம் 48 இறாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்களுக்கு உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். வாழ்வுதரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான உறவுகளே, கிறிஸ்தவத்தை நாங்கள் மதத்துக்குள்ளே வரையறுக்க முடியாது. கிறிஸ்தவம் ஒரு சீடத்துவம் என்று சொல்லி பல இடங்களிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். கிறிஸ்தவம் ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மதங்களை கடந்து வித்தியாசமான பார்வையிலே தன்னுடைய ஆன்மீக சிந்தனைகளை முன்னெடுக்க விளைகிறது. இயேசு ஜூத மதத்திலே பிறந்தார், ஜூத மதத்தை அவர் விரும்பினார், ஜூத மதத்தின் புண்ணியங்களை அவர் கடைபிடித்தார். இறுதி வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஜூதனாக இருந்தார். ஆனால் அவர் மெசியா கடவுள் என்ற ரீதியிலே அவர் ஒரு மதத்தாலே கட்டுப்பட்டவர் அல்ல. மதம் கடவுளுக்கு தான், மதத்துக்கு கடவுள் அல்ல. ஒரு மதம் மக்களை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்பொழுது மதங்கள் கடவுளிடம் மக்கள் போவதற்கு இடைஞ்சலாக இருக்கின்றனவோ அப்பொழுது அந்த மதங்கள் மனிதருக்கு தேவை இல்லை என்று பொருள். இந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டிலே பகைவரைக்கு எப்படி எதிர்கொள்வது, நண்பர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான மோசேயின் சட்டங்களை இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு சொல்கிறது, உனக்கு அடுத்திருப்பவருக்கு அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக. யார் இந்த அடுத்திருப்பவர்? இதனை பிற்கால இயேசு காலத்து ஜூத தலைவர்களில் சிலர் பிழையாக விளங்கிக் கொண்டார்கள். உனக்கு அடுத்திருப்பவர் என்பதை இயேசு கால ஜூத தலைவர்கள், ஜூத மக்கள் தான் ஒரு ஜூதனுக்கு அடுத்திருப்பவர், அவருடைய நண்பர்கள், நேபர்ஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் அழைப்பதாக அவர்கள் உணர்ந்து கொள்கிறார். ஆனால் விவிலியத்தின்படி அடுத்திருப்பவர் என்கிறவர் அந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அனைவருமே நமக்கு அடுத்திருப்பவர் தான். நாம் வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொருவரும் நமக்கு அடுத்திருக்கிறவர் தான். நாம் சந்திக்காத மனிதர்கள் கூட நமக்கு அடுத்திருப்பவர்கள் தான். ஆகவே அடுத்திருப்பவர்கள் என்று சொல்கிறவர்கள் அனைவரும், இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் நம்முடைய சகோதரர்களும் நம்முடைய நண்பர்களுமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று விவிலியம் தெளிவாக சொல்லிவிட்டது. ஆனால் சில தவறான கருத்துக்களின்படி ஒரு ஜூதன் ஜூதனுக்கு மட்டும்தான் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை பிழையாக முன்வைத்தார்கள். அதைத்தான் இயேசு சரிப்படுத்துகிறாரே ஒழிய அவர் ஜூத சட்டத்துக்கு எதிராக எதையும் பேசவில்லை. பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று ஏன் விவிலியம் பழைய ஏற்பாடு சொல்கிறது? அப்படி என்று சொன்னால் நாங்கள் பகைவர்களை வெறுக்க வேண்டுமா, அவர்களை துன்புறுத்த வேண்டுமா, அல்லது அவர்களை நாங்கள் பழி வாங்க வேண்டுமா என்ற எண்ணம் நமக்கு வரும். அப்படி அல்ல. இந்த சொற்றொடல்கள் ஏறக்குறைய நம்முடைய காலத்திலிருந்து 4000 வருடங்களுக்கு பிற்பட்டவை. அந்த நாட்களிலே கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்துக்கு ஈடாக பாதிக்கப்பட்டவர்கள், தங்களுக்கு அநீதி செய்தவர்களை முழு குடும்பம், இனம், அவர்களுடைய சொத்துக்கள், கால்நடைகளை அழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆகவே இப்படியான கலாச்சாரம் வளராத காலத்திலே விவிலியம் அவர்களை கட்டுப்படுத்துகிறது. அதாவது உனக்கு துன்பம் செய்தவனுக்கு மட்டும் துன்பம் செய், மற்றவர்களை விட்டுவிடு. அவனுடைய நண்பர்கள் உனக்கு எதிரி கிடையாது, அவருடைய உறவினர்கள் உனக்கு எதிரிகள் கிடையாது, அவர்களை விட்டுவிடு என்ற சிந்தனையைத்தான் விவிலியம் முன்வைக்கிறது. அதாவது ஒருவருடைய தீமையை விவிலியம் கட்டுப்படுத்த பார்க்கிறது, முக்கியமாக பழைய ஏற்பாடு.
பகைவர்களுக்கு எதிராக விவிலியம் பேசவில்லை. பகைவர்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது என்பதற்காக அது அவர்களை கட்டுப்படுத்த பார்க்குறது. ஆனால் ஜேசுவுடைய காலத்தில் இது பலவாறு மாறி இருந்தது. இப்பொழுது ஜேசு இன்னொரு படி மேலே சென்று மதம் என்பதையும் தாண்டி அவர் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறார், இறை அரசுக்குள்ளே போகிறார். அவர் சொல்கிறார், உனக்கு எதிரிகள் என்று யாரும் கிடைக்க முடியாது. எதிரி கூட நீ சந்திக்காத நண்பன் தான். ஆகவே உன்னை எதிரிக்கு நீ அநியாயம் செய்யக்கூடாது. அவன் உனக்கு அநியாயம் செய்திருந்தாலும் உன்னை எதிரியை நீ மன்னிக்க வேண்டும், அவனுக்காக நீ செபிக்க வேண்டும். இது சாதாரண மதத்தை பின்பற்றுவதைப் போல நீ இருக்க முடியாது. உன்னுடைய ஆண்டவர் உனக்கும் நன்மை செய்கிறார், உன்னுடைய எதிரிக்கும் நன்மை செய்கிறார். அவர் எந்த விதமான பாகுபாடும் காட்டுவது கிடையாது. ஆகவே உன்னை வெறுப்போரை நீ வெறுக்கக்கூடாது, உன்னை வெறுப்போரை நீ அன்பு செய்ய வேண்டும். அப்படி செய்கிறபடியால் தான் நீ ஜேசுவுடைய சீடன் என்று சொல்லி உலகம் கண்டுகொள்ளும் என்று சொல்லி அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மீக வரையறையை ஜேசு முன்வைக்கிறார். ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் கிடையாது, எதிரிகள் இருக்கவும் முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவம் பிழையான பாதையிலே செல்கிறது என்று பொருள். இதை இந்த வேளையிலே நாங்கள் இதை இந்த இக்காலத்திலே பல விதமான துன்பங்களை கிறிஸ்தவம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இதை பற்றி நாங்கள் வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முறை நம்மை நிறைவான வாழ்க்கை முறையை நோக்கி எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். சாதாரண மதங்கள் சிந்திப்பதைப் போல நாங்கள் சிந்திக்க முடியாது. நாங்கள் ஜேசுவை போலத்தான் சிந்திக்க முடியும். நமக்கு ஜேசு மிக முக்கியம். கிறிஸ்தவத்தையும் தாண்டி ஜேசு நமக்கு முக்கியம். நம்முடைய கிறிஸ்தவம் நம்மை ஜேசுவிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஜேசு சொல்வதை போல அனைவரையும் அன்பு செய்வோம். யார் என்னுடைய நண்பன்? எனக்கு அருகிலே இருக்கிறவன் என்னுடைய நண்பன். என்னை விரும்புகிறவனும் என்னுடைய நண்பன், என்னை விரும்பாதவனும் என்னுடைய நண்பன். அவன் நான் சந்திக்காத நண்பன், வெகு சீக்கிரத்திலே அவனை நான் சந்திப்பேன் என்ற அடையாளத்திலே நாங்கள் முன்னேறுவோம். அனைவருக்காகவும் செவிப்போம். அனைவருக்கும் வாழ்த்து சொல்வோம், ஆசி சொல்வோம். நம்முடைய வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நாங்களும் நிறைவுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை அன்பு செய்வராக. இன்றைய நாள் உங்களுக்கும் அனைவருக்கும் இனிமையான நாளாக வாழ வாழ்த்துக்களும் சிவங்களும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.